ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், திடீர்னு மைசூர் பாக பத்தி ஞாபகம் வந்தது. அதுக்கு பாட்டு எழுதினேன். மூணே இன்கிரீடியன்ஸ் மைசூர் பாக் பட்டு. ஃபஸ்ட்டு என்ன, கடலை மாவு. ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு வாட்டரு, ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு நெய். எல்லாம் அந்த ப்ராசஸிங் வந்து குக்கிங்கில் தான் இருக்குது. அந்த அந்த கிரானியூல்ஸு கடலை மாவினுடைய இது வந்து அப்படியே மெல்ட் ஆகிற லெவலுக்கு அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்துடணும், அதுக்கப்புறம் வேக வச்சு கொழச்சி 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 பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த அதை அதோட சர்க்கரை கலந்துடணும். சர்க்கரை பாகு, சர்க்கரை பாகு கம்பி பாகாக இருக்கணும். அப்படி எடுத்து அப்படி மெல்லீஸாக த்ரெட்டு மாதிரி இருக்கணும். அதை அப்படியே அதில் விட்டுடணும். ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு மாதிரி கெட்டி பட்டுகிட்டே வரும்போது நெய்யை போட்டு 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 பயங்கரம் பண்ணுறதுக்கு அப்படி கடையணும். கடைஞ்சா என்ன ஆகுது, ஒன்றுத்துக்கு ஒன்று உரு தெரியாமல் அப்படியே மெல்ட் ஆகுது. ஒரு லாபா மாதிரி அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்துலேருந்து கொட்டினீங்கன்னா அப்படியே பாக அப்படியே கொட்டி ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டு ஒரு இது பண்ணிங்கன்னா இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாம் சேர்ந்து எல்லா முக்குணங்களையும் தனித்தனி குணங்களை இழந்து மைசூர் பாகா வருது இல்லை, அதை வச்சே ஒரு பாட்டு எழுதினேன். அப்புறம் பார்ப்போம் அதை. அந்த மாதிரி இங்கே எல்லாத்தையும் விடும். உங்கள் ஸ்பிரிட்டாக இப்போ இருக்கிறது அண்ணா, இது ராமசாமி அண்ணாமலைன்ற ஸ்பிரிட்டாக இருக்கிறது அத்தனையும் வந்து தனித்துவம் இருக்கா? நனவு நிலை ஒரு தனித்துவம் கொண்ட நிலையா? கற்பிக்கப்பட்ட ஏற்றப்பட்ட திரை திரை திரையில் வெளிவந்த ஒரு வெளிப்பாடா? திரை மூலமாக ஆழ்ந்த வர்க்கம் என்ற திரை மூலமாக வந்த வெளிப்பாடா? இவ்வளோதான் கேள்வி. நீங்கள் இப்போ உணர முடியலன்னா கூட அது என்ன பண்ணும், உள்ள உங்கள் பாங்குக்கு ஏற்ற மாதிரி சுபவாசனைகள் இருக்கிறதுனால தான் இது நடந்துருக்கிட்ட. அதனால் அதுவே என்ன பண்ணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உணர்த்தும், அழகாக உணர்த்தும், தைரியமாக இருக்கும். புரியுதா? டோன்ட் கிவ் அப் ஹோப். எனக்கு புரியலையேன்னு அதுதான் இப்போ உங்களுடைய இது, ஹோப்லெஸ்னஸ். கரெக்டா? எனக்கு புரியலையே, என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னால் என்னாலன்றது வலுத்து இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது அறிவிக்கும், தைரியமாக இருக்கும். பகவானை வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? பகவான் கால் நீட்டிட்டு உட்காந்துட்டுருப்பார். அவர் கேஷுவலாக சொல்கிறார், நிறைய பேர் வருவாங்க அப்படியே சாஷ்டாங்கமாக தூரத்துலேருந்து விழுவாங்க, அப்படி உட்காருவாங்க, கேள்வி கேட்பாங்க, இல்லாட்டி சைலண்டாக உட்காந்து போவாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர்னு ஆயிடுச்சு. இப்படி அப்போ வந்து பகவான் கேஷுவலாக சொல்கிறார், அங்கே கதவுல அங்கே கை வைக்கப்படுறதோ இல்லையோ நான் உள்ளுக்குள்ளே பவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஜீவன் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அது தன்னை தனியான ஒரு ஆன்மாவாக, ஜீவனாக, உபாதியாக, உடம்பாக, உயிராக நினைத்து கொண்டு வருகின்றது. என்னவோ இருக்குன்னுட்டு ஏதோ ஒன்று இங்கேருந்தும் இருக்குது அதுங்களை. ஸோ எல்லாமே அந்த பொருள். நான் வந்து எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் ஸ்தூலமாக பார்க்குறதெல்லாம் அவங்க நமஸ்காரம் பண்ணுறதான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் அதுதான் உணர்வில் இருக்கிறவங்கள, உணர்வுன்றது வந்து இன்ஸ்டண்ட்டு. ஒளித்துகள் வந்து அட்வான்மெண்ட்டில் இருக்குது, 3 லாக் கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடு அப்படியே வியாபிச்சு நிற்குது. அதில் தான் நீங்கள் நானெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்பையை பார்க்குறோம். இருட்டை கூட அப்படி தான் காமிக்குது அது, ஒளித்துகள் உருவா. இருட்டில் நம்ம மறைஞ்சிருந்தா கூட நிழலாக உற்பத்தி ஆகிறது கூட அந்த ஒளித்துகளினுடைய இது தான், ஃபோட்டான் பார்ட்டிகள் தான். அதை போல் உணர்வில் எவ்வளவோ வித்தைகள் இருக்குது. அங்கேயும் பணிவு, புரியுதுங்களா? அதுலேயும் வந்து அருமை பெருமை கிடையாது, அங்கேயும் நான்பாவம் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த பிரதேசங்கள்லாம் நம்ம இப்போ உலவ ஆரம்பிச்சிடணும். அதற்கு தான் அந்த இவ சொல்கிறா இல்லை, நம்ம நாம் அர்ப்பணிச்சிருக்கோம். ஸோ வரவங்கள்லாம் அர்ப்பணிக்கிறாங்க, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாங்க, என்னென்ன மூலம் இது பண்ணுறாங்க. என்ன பண்ணால் என்ன, அதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? உன்னை அஞ்ஞானியமே பார்க்கல, எதுவுமாவே பார்க்கல அவர்.
அவருக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு புத்தி இல்லை. நம்மள மாதிரி உடம்பு இருக்கு, ஆனால் அவர் உடம்பில் வாசம் பண்ணுகின்ற ஒரு தனி வியக்தி இல்லை. ஞானமே பரம்பொருளே. நம்ம பண்ணுவது ஒன்றுமே இல்லை.